இது எப்போ முடியுது என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு சாதகமான பாசிட்டிவ் எண்ணம் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த ஊசியும் மருந்தா வரல. இந்த தடுப்பு ஊசி இதுக்கு முடிவை கட்டும் என்றோ, இந்த மருந்து இதனால் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கு இது மருந்து என்றோ ஒன்றும் கிடையாது. 4 மாசம் 5 மாசம் 90 நாள் அதிகபட்சம் அவ்வளோதான் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க 4 மாசம் 5 மாசம்னு 90 நாள். ஒரு வருடத்துக்கு 4 முறையாவது போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்கின்ற ஒரு நிலைக்கு உடலை கொண்டு வந்து விடுகிறார்கள். இந்த நிலைக்கு உடலை கொண்டு வர வரைக்கும் இலவயமா ஊசி போடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவ்வளவுதான். இதற்கு மேல் நீங்களே போட்டுக்குங்க. இந்த ஊசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த நாட்டு மக்களினுடைய உயிரையும் உடல் நலத்தையும் காப்பாற்ற வேண்டிய அதிமுக்கிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசுடைய அமைச்சகத்திற்கும் மாநில அரசனுடைய அந்த அமைச்சகத்துக்கும் இல்லையா? ஏன் அப்படியே கை கழுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அந்த வெளிநாடுகள் சொல்லக்கூடிய அந்த கதைகளை பின்னாடியே போறீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு உரிய இந்த நாட்டுக்கு ஏற்புடைய ஒரு வேக்சின் இங்கே தயாரிக்க கூடாதா? நீங்க தயாரிக்கல. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பொழுது இந்த கொரோனா தொற்று முடிவுக்கு வரும், எப்பொழுது பழையபடி நமது வாழ்க்கை தடையற்று போகும், எப்பொழுது எந்தவிதமான அச்சமின்றி நாம் தெருவில் நடமாடலாம், பயணங்கள் செய்யலாம், வர்த்தகம் செய்யலாம், தொழில் செய்யலாம், வெளியே போய்விட்டு வரலாம், நிம்மதியாக இருக்கலாம் என்கின்ற கேள்வி உலகத்தில் எழாத ஒரு இடமும் இருக்கவே முடியாது. எல்லா இடத்திலும் இந்த கேள்வி எழுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இங்கே இந்தியாவில் 2020, 2021, இப்போ 2022 ஆண்டில் என்று கொண்டிருக்கிறோம். இந்த 3வது ஆண்டிலும் இந்த நிலை தான் தொடர்கிறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் கிடையாது முழு ஊரடங்கு, பிறகு இரவு நேர ஊரடங்கு, பிறகு நீங்கள் வந்துட்டு அந்த 2 வேக்சின் போட்ட காட்டினா தான் நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்லே போக முடியும், சில இடங்களுக்கு உள்ள நுழையவே முடியாது, ஏரோப்ளைனில் பயணம் பண்ண முடியாது, ஏரோப்ளைனில் பயணம் பண்ணுறதுக்காகவே வேறு வழி இல்லைங்க, நான் போட்டு தொலைச்சிருக்கிறேன் என்று சொல்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி அழுத்தி எங்கு பார்த்தாலும் வேக்சினை பற்றிய ஒரு பேச்சும் கொரோனாவை பற்றிய அச்சமும் அப்படியே ஒன்றை ஒன்று விஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு நடுவில் அச்சத்தோடு மக்கள் வாழ்க்கை போகக்கூடிய நிலையில் டெல்லியினுடைய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் சொன்னார், ஒமைக்ரான் இந்த கொரோனா வகை தொற்றோடு கொரோனா தொற்று முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். அந்த செய்தி வந்துட்டவுடன் எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஊடகங்கள் எல்லாம் கூட டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. உடனே உலக சுகாதார கழகத்தினுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அதனுடைய தலைவர் அவர் டெட்ரோஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னம்னா, பாருங்க இந்த கொரோனா வைரஸ் எப்படியெல்லாம் இன்னும் உருமாறி எப்படியெல்லாம் தாக்கும்லாம் சொல்ல முடியாது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சனாரியோஸ் ஃபார் ஹவு த பேண்டமிக் குட் பிளே அவுட் அண்ட் ஹவு த அக்யூட் ஃபேஸ் குட் எண்ட். அது எப்படியெல்லாம் விரிவாகும், எப்போ அது முடியும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. But it is dangerous to assume the Omicron will be the last variant or that we are in the endgame. ஆனால் இந்த Omicron தான் கடைசி வேரியன்ட், இத்தோட அந்த கொரோனா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது இது ரொம்ப அபாயகரமானது என்று டெட்ரோஸ் சொல்லிவிட்டு சொல்கின்றார். அதற்கு மாறாக குளோபலி த கண்டிஷன்ஸ் ஆர் ஐடியல் ஃபார் மோர் வேரியன்ஸ் டு எமர்ஜ். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்னம்னா, இப்ப இந்த ஒமைக்ரானுக்கு அடுத்தபடியா இன்னொரு வேரியன்ட் அப்படின்ட்டு பல்கி பெருகி பல்வேறுபட்ட வேரியன்ட்கள் வரக்கூடிய ஒரு நிலை அந்த சூழல் தான் ஏதுவாக இருக்கிறது, உலக சூழல் ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வி கேன் எண்ட் கோவிட் அஸ் அ குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி, வி கேன் டூ இட் திஸ் இயர் என்று அவர் சொன்னாலும் கூட, இதில் இன்னமும் நாம் ஒருவேளை நமது உலகத்தில் உள்ள 70 விழுக்காடு மக்களுக்கு இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதிக்குள் மிடில் ஆஃப் திஸ் இயர் எல்லோருக்கும் தடுப்பூசி போட்டுட்டா அந்த நிலையை நம்ம எட்டுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்றார். இருக்கட்டும்,
தடுப்பூசி பரவலையோ தொற்றையோ பாதிப்பையோ தடுத்ததா என்றால் இல்லை என்பது நன்றாக தெரிகின்ற நிலையிலும் கூட தொடர்ந்து உலக சுகாதார கழகம் சொல்லுகிறது தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போடணும். அது எல்லாருமே சொல்றாங்க இருக்கட்டும். இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, இது எப்போ முடியுது என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு சாதகமான பாசிட்டிவ் எண்ணம் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த ஊசியும் மருந்தா வரல. இந்த தடுப்பு ஊசி இதுக்கு முடிவை கட்டும் என்றோ, இந்த மருந்து இதனால் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கு இது மருந்து என்றோ ஒன்றும் கிடையாது. கடைசியா ஒமைக்ரான் கூட எப்படி எல்லாரும் ஒமைக்ரான் ஒமைக்ரான் எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்ப மூன்றாவது அலை மூன்றாவது அலைன்னு எல்லாம் டெஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் வர்றதுக்குள்ள டெஸ்ட் கொடுத்துட்ட உடனே சொல்லிடுறாங்க, ஆமா இது ஒமிக்ரானோ இல்லாட்டி அதை டெல்டா வேரியன்ட்னோ சொல்லிடுறாங்க. ஆனா முடிவு வர்றதுக்குள்ள இவங்க குணமாயி வீட்டுக்கு போயிடுறாங்க மூணே நாள்ல. இது 30 பேர் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்திலேருந்து நடக்குது. இன்றைக்கு 30 பேர், மறுநாள் 45 பேர், அதுக்குள்ள 29 பேர் குணமாயி வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க இருக்க சுகாதார அமைச்சர் சொல்றாரு, ஆனா அப்போ தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கிறது என்னங்கய்யா, அது வந்தது கொரோனா தானா? அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சமீபத்தில் சொல்றாரு, இல்ல அந்த டெஸ்ட் வர்றதுக்கு ரொம்ப நாள் பிடிக்குது, அதுக்குள்ள இவங்களாம் போயிடுறாங்க குணமடைஞ்சே போயிடுறாங்க. ஏன்னா எல்லாம் டெஸ்ட் பண்ணும் போது எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அசிம்டமிக்கா தான் இருந்தாங்க, ஏசிம்டமிக்கா தான் இருந்தாங்க என்றெல்லாம் சொல்லிடுறாரு. ஆனா நமக்கு ஒரு தெளிவு வேணும்ல இது எப்படிதான் இருக்கும் அப்படின்றது. அந்த தெளிவை யாரு கொடுக்கறது அப்படின்னம்னா, இந்த வேக்சின் மேக்கர் தான் கொடுக்குறாரு. இந்த ஃபைசர்னுடைய சிஇஓ அவர் தான் நிறைய விவரங்களை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஊட்டி நம்மளை எப்பொழுதுமே அவர் விழிப்புணர்ச்சியோடு வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, இந்த மாதிரி அவர் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், வருகின்ற மார்ச் மாதத்தில் ஒமைக்ரானுக்காக ஒரு தனி தடுப்பூசி. இப்போ ஏற்கனவே ரெண்டு போட்டு ஒரு பூஸ்டர் போட்டு எல்லாம் போயிட்டு இருக்குது அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகள்லையும். ஒமைக்ரானுக்காக ஸ்பெஷலாக மார்ச்சுக்குள்ள ஒன்று வந்துடும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஆண்டும் ஒரே ஒரு முறை ஒரு ஊசி போடுற மாதிரியான ஒரு ஊசியை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தடுப்பூசி கொரோனாவுக்கு எதிராக கரெக்டாக இருக்கும் ஃபைசர் தலைவர் பரபர கருத்து என்று சொல்லி அது எல்லா இடத்துலையும் எல்லா செய்திகளையும் வந்திருக்குது. அதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அவர் சொல்றாரு, தற்போதைய சூழலில் வேக்சின் மட்டுமே உலக நாடுகளின் ஒரே நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. கொரோனா வேக்சின் போட்டவர்களுக்கும் தீவிர பாதிப்பும் உயிரிழப்புகளும் மிக குறைவாகவே ஏற்படுவது தெளிவாக தெரிகிறது. இவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பிடணும். அதனால அவர் சொல்றாரு, இருப்பினும் வேக்சின்கள் ஒமிக்ரான் உள்ளிட்ட ஒரு மாறிய கொரோனா பரவலை பெரும்பாலும் தடுப்பதில்லை. எப்படி முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாருங்க. இருப்பினும் கோவேக்சின்கள் வேக்சின்கள் ஒமிக்ரான் உள்ளிட்ட ஒரு மாறிய கொரோனா பரவலை பெரும்பாலும் தடுப்பதில்லை. இதனால் அதை தடுக்க உலக நாடுகள் வேக்சின் இடைவெளியை குறைப்பது பூஸ்டர் டோஸ் உள்ளிட்ட பணிகளில் இறங்கியுள்ளன. ஆனால் தொடர்ந்து உருமாறி வரும் கொரோனாவை தடுக்க 3 டோஸ் வேக்சின் போதாது என்று சிலர் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக இஸ்ரேலிய நாட்டில் 4வது ஊசி போட தொடங்கிவிட்டார்கள். சொல்லிட்டதுக்கு பிறகுதான் இவர் சொல்றாரு, இந்த சூழலில் ஃபைசர் நிறுவனத்தின் தலைவர் ஆல்பர்ட் போர்லா இது தொடர்பாக முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டுள்ளார். அவர் என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி பூஸ்டர் வேக்சின்களை போடுவதை காட்டிலும் ஆண்டுதோறும் ஒரு கொரோனா வேக்சின் போட்டுக்கொள்வது சரியானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஒவ்வொரு 4 முதல் 5 மாதங்களுக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, 5 முதல் 4 முதல் 5 மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து பூஸ்டர் டோஸ் கொடுக்க வேண்டுமா, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டதற்கு அவர் சொன்னாரு, அது நல்ல செயல்முறையாக இருக்காது, இதற்கு பதிலாக ஆண்டுதோறும் வேக்சின் எடுத்துக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும், அதற்கேற்ப நாங்கள் வேக்சினை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டுக்கு ஒரு முறை என்றால் மக்கள் எளிதாக ஒப்புக்கொள்ள வைக்கலாம். வச்சாரா கரெக்டா என்ன அப்படின்னா, அடிக்கடி போட்ட ஜனங்களுக்கு வந்துட்டு போரு, என்னடா சும்மா பார்த்தாலும் ஊசி ஊசி என்று, அது அமெரிக்காலேயே வந்துருச்சு இன்னையா, அது முதல்ல இந்த இன்ஃபுளுயன்ஸா லைக் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய தடுமன் பிடிச்சதுக்கும் குளிர் ஜுரம் வந்ததுக்கும் இதை குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிச்சு இப்ப எடுத்தாந்துட்டு கோவேக்ஸ் இதில் கோவிட் ஊசிகளை தான் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, ஃபைசர் மோடர்னா ஜான்சன் ஜான்சன் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, இப்போ தொடர்ந்து குத்திக்கிட்டே இருந்தா குத்துறதுக்கு வேற வேலையே இல்லையா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காலாம் எதிர்ப்பு வந்த நிலையில இந்த மாதிரி மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு 3-4 முறை போடணுமான்னு சொல்லி கேட்ட உடனே, 4 மாசத்துக்கு 1 முறை 5 மாசத்துக்கு 1 முறை போடணுமான்னு கேட்ட உடனே இவரு சொல்றாரு, ஆண்டுக்கு 1 போட்டா சரியா இருக்கும். அப்ப இதுல இருந்து நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும்,
இந்த தடுப்பு ஊசிகளால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த தடுப்பு ஊசிகளால் நமது உடலினுடைய எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்தப்படவில்லை. இந்த தடுப்பூசிகள் போட்டதற்கு பிறகு உருவாகக்கூடிய எதிர்ப்பாற்றல் குறைந்த பிறகு குறைகிறது. குறைந்த பிறகு மறுபடியும் நீங்கள் எதிர்ப்பாற்றலுக்கு ஊசியையே நாடி செல்லக்கூடிய ஒரு உடல் நிலைக்கு வந்து விடுகிறீர்கள். இது யாராவது மறுக்கட்டும், ஒரு தடுப்பூசி போட்டவுடனே எனக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்பாற்றல் எதிர்ப்பாற்றல் உருவாகி அது வரவே வராது அப்படின்றதான் பழைய வேக்சின்களினுடைய கதை வரலாறு. ஆனா இவங்க போடுற இந்த எமர்ஜென்சி யூசேஜ் அப்ரூவல் இந்த இதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை, மாறாக ஒவ்வொரு முறையும் 4 மாசம் 5 மாசம் 90 நாள் அதிகபட்சம் அவ்வளவுதான் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க 4 மாசம் 5 மாசம்னு 90 நாள், ஒரு வருடத்துக்கு 4 முறையாவது போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்கின்ற ஒரு நிலைக்கு உடலை கொண்டு வந்து விடுகிறார்கள். இந்த நிலைக்கு உடலை கொண்டு வர வரைக்கும் இலவயமா ஊசி போடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு பிறகு அவ்வளவுதான். இதற்கு மேல் நீங்களே போட்டுக்குங்க, இந்த ஊசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வசதி இல்லையா அரசு மருத்துவமனைக்கு போங்க, அங்க போன என்ன சொல்லுவாங்க, ஊசி ஸ்டாக் இல்லை, ஒரு 2 நாள் கழிச்சு வா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்பொழுது இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தொற்று வந்தாலும் கடுமையான பாதிப்பு ஏற்படும். எனவே ஊசி என்பது தான் அரண் என்று சொல்லி செய்யப்படும் பரப்புரையும் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கையும் இந்த உடல் ரீதியான எதிர்ப்பாற்றலை தகர்த்து அதற்கு பதிலாக ஊசி வழியாக மட்டும்தான், தடுப்பூசி வழியாக மட்டும்தான் எதிர்ப்பாற்றலை நீங்கள் தக்க வைக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு உங்களுடைய உடலை கொண்டு வந்து விடுகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை ராபர்ட் வாலஸ் மலோன் என்கின்ற ஒரு மருத்துவர், அவர் MRNA இன்றைக்கு போடக்கூடிய இந்த தடுப்பூசி கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவர், முக்கியமானவர். அவர் இதையெல்லாம் எதிர்த்து அவருடைய வீடியோ வந்துட்ட உடனே அவர் எல்லா இடத்துல இருந்து நீக்கிறாங்க, ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்துலையுமே அவர் நீக்கிடுறாங்க. அவருக்கு எந்த இடமும் பண்ணாத அவர் ஒரு வீடியோ வெளியிட்டுறாரு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, தமிழ்ல வருது இங்கிலீஷ்ல வருது. நான் அவரை பத்தியும் பார்த்தேன், டாக்டர் ராபர்ட் மலோன் என்று நீங்கள் போட்டீங்கன்னா அதுல நீங்க வரும். அதுல ஒரு இடத்துல சொல்றாங்க இவர் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு. ஒருத்தர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ இல்லையோ அவர் மருத்துவர், MRNA கண்டுபிடிப்பில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது உறுதியாக நீங்கள் எல்லாம் ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா? அப்போ ஒப்புக்கொண்டவருடைய கருத்து ஃபால்ஸா இல்லையான்றது நீங்க மறுக்க வேண்டியதான தகுந்த காரணங்களை சொல்லி அதை மறுக்காமல் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர் எல்லாத்திலேயும் அவரை நீக்கி அவருடைய தொடர்புகளை எல்லாம் கட் பண்ணியா முடக்கிறீங்க? அதற்கு பதில் சொல்லுங்க. காரணம் அவர் வந்துட்டு ரொம்ப அதிகமா எச்சரிக்கிறாரு, நீங்களே போட்டுக்கிட்டாலும் கூட அது உள்ள அனுப்பக்கூடிய இந்த புரோட்டீன்னால ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விளக்கிட்டு சொல்ற, தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இந்த ஜனநாயக உரிமையை மறுக்கிறீங்க அந்த மருத்துவருக்கு? அந்த மருத்துவருக்கு சொல்றாங்க, நாங்கள் அப்படிப்பட்ட அந்த மருத்துவருக்கு ஆதரவாக 16,000 சயின்டிஸ்ட் ஸ்டாண்ட் வித் டாக்டர் ராபர்ட் மலோன், MRNA ஆர்கிடெக்ட், அதை உருவாக்கிய MRNA தடுப்பூசியை உருவாக்கிய கட்டமைத்த அந்த மருத்துவரோடு நாங்கள் 16,000 அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் ஆதரவாக நிற்கின்றோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவருக்கு எதிராக நிறைய வந்துருச்சு, அவரது ஃபேக்ட்ஸ் கிடையாது எப்படி உள்ளன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதனுடைய மையப்பகுதியில் அவர் கையை வைக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நமது அரசுகள் செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் இதே ஊசிய இங்கேயும் டெவலப் பண்ணலாம். நீங்க எடுத்துக்கட்டா எடுத்துங்க, இந்த நாட்டில் டெவலப் பண்ணக்கூடாது? அங்க இன்டகிரேட்டட் வேக்சின் சென்டர் அப்படின்ட்டு அந்த செங்கல்பட்டுல ஏன் அதை செய்யக்கூடாது? இந்த நாட்டில் செய்யும் பொழுது அந்த உண்மை போய் என்னன்னு தெரியல. இங்க இருக்கிற கிங் இன்ஸ்டிடியூட்ல அதை சோதிக்கலாம்ல, அங்கே குன்னூரில் இருக்கக்கூடிய பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்ல அங்கே தயாரிக்கலாம்ல, அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் மூடினாங்கல்ல, அன்புமணி ராமதாஸ் காலத்தில் மூடப்பட்டது, அதெல்லாம் திறக்கலாம்ல, ஏன் இங்கெல்லாம் தயாரிக்க அனுமதி மறுக்கப்படுகிறது? ஏன் குறிப்பிட்ட 2 நிறுவனத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது?
மற்றதெல்லாம் என் வெளிநாட்டிலேருந்து லைசன்ஸ் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு சொல்லப்படுகிறது. இந்த நாட்டு மக்களினுடைய உயிரையும் உடல் நலத்தையும் காப்பாற்ற வேண்டிய அதிமுக்கிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசனுடைய அமைச்சகத்திற்கும் மாநில அரசனுடைய அந்த அமைச்சகத்துக்கும் இல்லையா? ஏன் அப்படியே கை கழுவிட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே அந்த வெளிநாடுகள் சொல்லக்கூடிய அதே கதைகளை பின்னாடியே போறீங்க? இந்த நாட்டு மக்களுக்கு உரிய, இந்த நாட்டுக்கு ஏற்புடைய ஒரு வேக்சின் இங்க தயாரிக்க கூடாதா? நீங்க தயாரிக்கல. அதே நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய மருந்துகளை ஏன் ஊக்கப்படுத்தல? கடுமையான பாதிப்பு ஏற்பட்ட போது மருத்துவமனைகள் இதெல்லாம் கொடுத்தீங்க இல்லையா? கபசுர குடிநீரை கொடுத்தீங்க, மஞ்சள் ஒரு சிட்டிகை போட்டு பாலை கொடுத்தீங்க, கோழி முட்டையை கொடுத்தீங்க, சூரிய ஒளியில நிக்க வச்சீங்க, அரசு மருத்துவமனையில இதெல்லாம் செஞ்சீங்கல்ல. எந்த பாதிப்பாவது நிகழ்ந்துதா? எவ்வளவோ சித்த வைத்திய மருத்துவ மையங்கள்லாம் திறந்து பண்ணீங்களா? யாராவது இறந்தாங்களா? அப்போ மருந்திருந்தும் எதற்கா நீங்கள் இப்படி நாடுகிறீர்கள்? எதற்கு 35,000 கோடி செலவு பண்றீங்க? எவ்வளவுன்னு பாருங்க, $5 பில்லியன் 35,000 கோடி செலவு பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அப்ப நான் விழிப்புடன் இருக்க வேண்டும். வரக்கூடிய உண்மைகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்படுகின்றன, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவருக்கு மருத்துவர் வேறுபாடு, ஆனா கடைசியில எது வந்துட்டு தடையில்லாம எல்லா செய்தியும் வந்து சேருது அப்படின்னம்னா வேக்சின் காரன் பேசுறது எந்த விதமான தடை இல்லாம தமிழ்லையும் வருது இங்கிலீஷ்லயும் வருது. ஒரு மருந்து கம்பெனி சொல்லக்கூடிய கருத்து முக்கியமா, அதனுடைய சிஇஓ சொல்ற கருத்து முக்கியமா, இல்ல ஒரு எம்ஆர்என்ஏனுடைய ஒரு ஆர்கிடெக்ட் சொல்லக்கூடிய உண்மை இந்த உலகத்திற்கு முக்கியமா? எது முக்கியம்? இதை நாம் ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.